பிரிட்டிஷ்காரங்க திருடத்தனமாக அடித்துக் கொண்டு விட்டார்கள். என்ன சொல்கிறாய் சுட்டே? நடிவிட்டா இறந்து விட்டாரா? மிகவும் வேதனையாக உள்ளது. இதற்கு நாம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். யார் லாலா லஜபதி ராய் அவர்களை கொடூரமாக தாக்கியது? பிரிட்டிஷ் அதிகாரி என ஸ்காட்டின் மிருகத்தனமான தாக்குதலால் ராய் இறந்து விட்டார். நாம் மூவரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரர்களை பழி தீர்த்தாக வேண்டும். நிச்சயமாக. நம்முடைய அதிகாரி ஜே பி சாண்டர்ஸ் லாகூர்ல சுட்டுக் கொண்டாங்க. அவர் கொன்னது யாருன்னு ஏதன் குழு இருக்கா? 3 விக்டிம்ஸ் இருக்காங்க சார். அப்படி என்றால் அவர்களை பஸ் ஸ்டாண்ட், ஐரன் ஸ்டேஷன், ராஜ் போன்ற எல்லா இடங்களிலும் தேடுங்க. கொலை வழக்கின் தண்டனை விவரங்களை கூற வந்துள்ளேன்.
Rajaguru. Under section 121 and 302. தூக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. மகிழ்ச்சி. சுக்தேவ். Under section 121 and 302. தூக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. ஆஹா, மிக்க மகிழ்ச்சி. பக்ஸி. Under section 121 and 302. தூக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது. All day to be hanged by the neck till the death. மிக்க நன்றி. பார்த்தாயா எங்களது தீர்ப்பை? Bring the slaves. பகத் சிங், நேரமாயிட்டது. இரண்டு நிமிடம் ஜெயலர் சார், என் மீட்டிங் ஆஃப் டூ ரெவல்யூஷனரிஸ் புக்கை படித்து முடிஞ்சு விட்டு வருகிறேன். ஓகே ஓகே, கம்ஃபர்ட். ஹே, கைவிலங்கெல்லாம் போடக்கூடாது. கண்டிப்பாக கைவிலங்கு போடப்படும். இல்லை, இன்று நாங்கள் சுதந்திரமாக நடக்க வேண்டும். அவர்களை கைவிலங்கு போடவிடு சுக்தேவ். நாம் போவதற்கு முன்னால் அடுத்தவர்களை வருத்தமடைய செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. உங்களுக்கு கைவிலங்கு போட வேண்டுமா? போட்டுக்கொள்ளுங்கள். கைவிலங்கு வேண்டாம், விடுங்கள். மிக்க நன்றி ஜெயலர் சார். இன்று நீங்கள் உண்மையான புரட்சிக்காரர்கள். அவர்களின் லட்சியத்திற்காக புன்னையுடன் தூக்குமேடை ஏற போவதை பார்க்க போகிறீர்கள். நீங்கள் மிகவும் லக்கி. You are lucky. You are very lucky. மகசே, உனது கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் கூறலாம். இந்திய மண்ணிலே பிறந்த எனக்கு வேற என்ன விருப்பம் இருக்க போகிறது? மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் இதே இந்திய மண்ணிலே இந்திய தாயின் வயிற்றிலே பாடாக பிறக்க வேண்டும். இந்த வெள்ளைகளை அழித்து விரட்ட வேண்டும். சுதந்திரம் போராட்டத்திற்காகவே என் உயிர் துறக்க வேண்டும். இதுவே என் விருப்பம். போட வேண்டாம். ஏன் போடக்கூடாது? நான் எனது தாய் நாட்டை பார்த்து